எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா, ரொம்பவே சிம்பிளாக ஒரு எக்கு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முட்டை மிளகு வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை மிளகு வறுவல் வந்து ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு இல்லை சப்பாத்தி கூட கூட சர்வ் பண்ணிங்கன்னா இந்த முட்டை மிளகு வறுவல் வந்து ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ நம்ம 4 முட்டையை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த 4 முட்டைகளையும் தோல் உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு 4 முட்டைகளும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய், மிளகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு. பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த 4 முட்டைகளையுமே கீறி விட்டுட்டு சேர்த்துடலாம். மிதமான தீயில் எண்ணெயில் இந்த முட்டைகளை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதே எண்ணெயில் இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்ச பூண்டு 4 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்ச 1 பெரிய சைஸு வெங்காயம். வெங்காயத்தை நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம 4 முட்டைகளையுமே சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி சேர்த்துடலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுக்கணும். அடுத்தது நம்ம முட்டைகளெல்லாம் உடச்சி விட்டுறலாம். எல்லா முட்டைகளையுமே நம்ம உடச்சாச்சு. திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுக்கணும். அப்போ தான் மஞ்சள் கருவோட வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள சுருள கலந்து எடுத்தீங்கன்னா அருமையான சுவையில் முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். நன்றி.